நீலம் பண்பாட்டு மையத்தினுடைய ஒரு தேசிய கருத்தரங்கம் இன்றைக்கு நடக்கிறது. கல்வியின் முன்னுள்ள சவால்களை எதிர்கொள்ளல் என்கிற தலைப்பிலே இந்த கருத்தரங்கம் நடக்கிறது. இந்த கருத்தரங்கத்தை அகில இந்திய கல்வி உரிமைக்கான கூட்டமைப்பின் தலைமை குழு உறுப்பினர்கள் டாக்டர் அனில் சடகோபால் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார். மரியாதைக்குரிய அனில் சடகோபால் அவர்கள் இங்கே வந்து தமிழகத்தில் இந்த பிரச்சனையை மிக காத்திரமாக முன்வைத்திருக்கிறார். இன்றைக்கு மாலையில் நடைபெறக்கூடிய நிறைவு விழாவில் டாக்டர் அர்கோபால் அவர்கள், அவரும் அகில இந்திய கல்வி உரிமை கூட்டமைப்பினுடைய தலைமை குழு உறுப்பினர், அவர் இன்றைக்கு மாலையிலே பேச இருக்கிறார். தமிழ்நாடு திட்டக்குழுவினுடைய முன்னாள் துணைத்தலைவர் பேராசிரியர் நாகநாதன் அவர்கள் இந்த கருத்தரங்கத்தில் உரையாற்ற இருக்கிறார். கருத்தரங்கத்தின் தலைமை பொறுப்பை வைத்து முன்னாள் நீதிபதி அவர்கள் திரு ஹரிபரநாமன் அவர்கள் இங்கே தலைமையுரை வைத்திருக்கிறார். இந்த நீலம் பண்பாட்டு மையத்தினை தொடங்கி சமூக பணிகளில் இளைஞர்களை ஒரு பொது கவனத்திற்கு உட்படுத்த வேண்டும், சமூக நடவடிக்கையில் அவர்கள் பங்கெடுப்பதற்கான வாய்ப்பினை உருவாக்குகின்ற அடிப்படையில் நீலம் பண்பாட்டு மையத்தை உருவாக்கக்கூடிய நண்பர் பா ரஞ்சித் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த கருத்தரங்கத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை ரஞ்சித் அவர்கள் செய்தியாளர்களோடு பகிர்ந்து கொள்வார். இந்த மாதிரியான ஒரு கல்வி முன்னுள்ள சவால்களை எதிர்கொள்ளுதல் அப்படின்ற ஒரு தேசிய கருத்தரங்குக்கு இவ்வளோ ஊடக நண்பர்கள் வந்து ஆதரவு தெரிவித்ததுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதில் ஏன்னா அனிதாவுடைய மரணத்தை தொடர்ந்து இங்கே நுழைவு தேர்வு எந்த அளவுக்கு ரொம்ப வீரியமாக இருக்குது, பொது தேர்வை வந்து ஓரம் தள்ளிட்டு நுழைவுத் தேர்வு அடிப்படையில் மாணவர் சேர்க்கை வந்து எவ்வளோ பிரச்சனைக்குரிய விஷயமாக இங்கே இருக்குது அப்படின்றத வந்து நம்ம தொடர்ந்து இங்கே விவாதிச்சுட்ருக்கோம். ஐஐடி மாதிரியான நிறுவனங்களில் எப்படி வந்து எளிய மக்கள் உள்ளே நுழைய முடியாத அளவுக்கான நுழைவுத் தேர்வு கட்டுப்பாடுகள் இருக்கோ அதே மாதிரியான கட்டுப்பாடுகள் எல்லா பாடத்திட்டங்கள்லையும் எல்லா கல்விமுறைகளையும் கொண்டு வரதுக்கான முயற்சிகள் வந்து தீவிரமாக நடந்துட்டுருக்கு. அந்த சூழலில் தான் நம்ம இந்த பிரச்சனையை வந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா சமீபத்தில் நடந்த இந்த நுழைவுத்தேர்வு அடிப்படையில் வந்து கல்வி பெற்றவர்களுடைய பயன்பாடு சதவீதம் வந்து ரொம்ப குறைந்த அளவில் இருக்குது. முக்கியமாக அரசு பள்ளியில் படித்த குழந்தைங்க மொத்தம் 5 பேர் தான் தேர்வாயிருக்காங்க. அந்த 5 பேரில் ஒரு மாணவர்கள் வந்து ஒருத்தர் மட்டும் வந்து அரசு கல்லூரி மருத்துவக் கல்லூரியிலையும் மீது 4 பேர் சுயநலக் கல்லூரியிலும் வந்து சேர்ந்துருக்காங்க. இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு தற்போதைய இந்த சூழல் வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இந்த அடிப்படையில் நம்ம இந்த கல்வி முறையை பற்றிய ஒரு டிஸ்கஷனை வந்து பொதுமக்கள் மத்தியில் உண்டாக்கணும், உரையாடல் நிகழ்த்தணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த கருத்தரங்கத்தை வந்து ஏற்பாடு செஞ்சோம். அந்த கருத்தரங்க அடிப்படையில் சில தீர்மானங்களை வந்து நாங்கள் நிறைவேற்றிருக்கோம். அந்த தீர்மானத்தை வந்து இப்போ உங்களுக்கு முன்னாடி நான் படித்து காட்டுறேன். ஏன்னா புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்துப்படி வந்து கல்வி வந்து அடிப்படை உரிமையாக்கணும் அப்படின்றது தான் வந்து ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி வந்து கல்வி என்பது வந்து அதே ஒரு இன்பேலன்ஸாக அன்இக்வாலிட்டியாகவே இருந்துகிட்ருக்கு. இங்கே அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. கல்வி தான் வந்து நம்முடைய எல்லா உரிமைகளையும் பெற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான ஆயுதமாக இருக்குது. அந்த கல்வியை பெறக்கூட முடியாத சூழல் வந்து இன்றைக்கி வந்து உருவாகிட்டுருக்கிற இந்த சமயத்தில் இந்த தீர்மானங்கள் வந்து மிக முக்கியமானதாக நான் வந்து கருதுகிறேன். ஏன்னா இந்தியாவின் சமமற்ற பிராந்திய சூழல், வேறுபட்ட பண்பாடு, பல மொழிகளில் பயிலும் மாணவர்கள், இவற்றை கருத்தில் கொண்டு மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான ஒற்றை தேர்வு முறையான நீட் விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும் என்று இந்திய அரசை இந்த கருத்தரங்கம் வந்து கோருகிறது. இந்திய மருத்துவ கவுன்சில் திட்டம் சட்டப்பிரிவு 10D படி இந்தியாவில் உள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரி நிறுவனங்களுக்கும் பொது நுழைவுத் தேர்வு நடத்த வேண்டும் என்று கூறியிருந்தாலும் ஜிப்மர், எய்ம்ஸ் உள்ளிட்ட மத்திய அரசால் நிறுவப்பட்ட மருத்துவ நிறுவனங்களுக்கு நீட்டெனும் நுழைவுத் தேர்விலிருந்து எவ்வாறு இந்திய அரசு விலக்கு அளிக்கிறதோ அந்த மாதிரி அதே போல் தமிழ்நாடு அரசு நடத்தும் மருத்துவக் கல்லூரிகளுக்கும் விலக்கு அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். இந்திய அரசமைப்பு சட்டம் 7-இல் 3வது பட்டியல் வரிசை எண் 25இல் மாநில அரசிற்கு வழங்கியுள்ள அதிகாரத்தின் அடிப்படையில் மாநில சட்டப்பேரவை நிறைவேற்றும் சட்ட மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்தால் அச்சட்டம் மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். அரசமைப்பு சட்டம் வழங்கியுள்ள இந்த அதிகாரத்தின் அடிப்படையில் மருத்துவம் உள்ளிட்ட கல்விக்கான மாணவர் சேர்க்கை குறித்து
சட்டம் ஏற்றம் அதிகாரம் மாநில சட்டப்பேரவைக்கு உண்டு என உச்சநீதிமன்றம் மாடன் பல் மருத்துவமனை வழக்கில் உறுதிபட கூறியுள்ளது. மருத்துவ அரசிற்கு மட்டுமே அத்தகைய அதிகாரம் உண்டு என்பதை ஏற்க இயலாது எனவும் இதே வழக்கின் தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. 2016 மார்ச் மாதம் 8ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் இரு அவையிலும் தாக்கல் செய்யப்பட்ட சுகாதார குடும்ப நலத்துறைக்கான துறை சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழு அறிக்கையில் அகில இந்திய மருத்துவ பொது நுழைவுத் தேர்வை ஏற்க இயலாத மாநிலங்களுக்கு விலக்கு அளித்திட பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டுள்ள அரசமைப்பு சட்டம் மாநிலங்களுக்கு வழங்கியுள்ள அதிகாரத்தின் அடிப்படையிலும் நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரையின் அடிப்படையிலும் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றி குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு 2017 பிப்ரவரி 18ஆம் தேதி அனுப்பி வைக்கப்பட்ட இளநிலை மற்றும் முதுநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கை தொடர்பான 2 சட்ட மசோதாக்களுக்கு உடனடியாக குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை இந்திய அரசு பெற்று தர வேண்டும் என இக்கருத்தரங்கு வந்து கோருகிறது. மேலும் இக்கருத்தரங்கு தீர்மானத்தை இணைத்து இக்கருத்தரங்கத்தில் பங்கேற்கும் பல்துறை சான்றோர்கள் மற்றும் பலரிடம் கையொப்பம் பெற்று முறையான மனுவை மாண்புமிகு பிரதமர் அவர்களிடம் நீலம் பண்பாட்டு மையம் வழங்கும் என இக்கருத்தரங்கம் தீர்மானிக்கிறது. மருத்துவம் உள்ளிட்ட தொழிற்கல்லூரிகளில் அரசு பள்ளியிலும் அதிலும் குறிப்பாக தாய்மொழி வழியிலும் பயின்றவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க உரிய சட்ட இயற்றிட தமிழ்நாடு அரசை இக்கருத்தரங்கம் கோருகிறது. கல்வியை சந்தையிடம் ஒப்படைத்திட வழி செய்யும் உலக வர்த்தக அமைப்பு பேச்சுவார்த்தையிலிருந்து இந்தியா விலக்கிக் கொள்ள வேண்டும். தொடக்க கல்வி மற்றும் உயர்கல்வி வரை சமமான கற்றல் வாய்ப்பை உருவாக்கிட அரசு கல்வி நிறுவனங்களை வலுப்படுத்துவதுடன் தேவைக்கேற்ப உயர்கல்வி நிறுவனங்களை அரசே தொடங்கி அரசின் பொறுப்பில் நடத்திட வேண்டும் எனவும் இக்கருத்தரங்கம் மத்திய மாநில அரசுகளை கோரிக்கை வைக்கிறது. இதுதான் அந்த தீர்மானம். பொது நுழைவுத் தேர்வு அப்படின்றதே வந்து இப்போ என்னென்னா இன்றைக்கி படிக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கையை நீங்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து தமிழகத்தில் 3000 சீட் இருக்குதுன்னு வச்சிங்களா, 3 லட்சம் மாணவர்கள் நுழைவுத் தேர்வுக்காக மட்டுமே வந்து பயிற்சி பெறாங்கன்னு வச்சிங்களா, வெறும் 3000 சீட்டுக்கு அப்புறம் இருக்கிற மீதியுள்ள மாணவர்களுடைய சூழல் என்னவாக இருக்கும், நிலை என்னவாக இருக்குன்ற ஒரு கேள்விக்குரிய இது முக்கியமான விஷயமா நினைக்கிறேன். ஏன்னா இந்த நுழைவுத் தேர்வை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பள்ளிக்கல்வியுடைய மதிப்பெண் அடிப்படையில் இந்த நுழைவுத் தேர்வு அடிப்படையில் எடுக்கலை. நீட் என்பது வந்து தனியான ஒரு தேர்வு முறையாக இருக்குது, தனியான ஒரு கொள்கையாக இருக்குது. அப்போது 11th 12th படிக்கிற பசங்களுடைய கல்வி மதிப்பெண் அடிப்படை தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் வெறும் பொது நுழைவுத் தேர்வுக்கு மட்டுமே படிக்கிற மாணவர்கள் அந்த அந்த கல்வி கிடைக்காத பட்சத்தில் அவளுடைய நிலை என்னவாக இருக்குன்ற ஒரு கேள்வி வந்து மிக முக்கியமானதாக இதில் பார்க்குறோம். இல்லை, குடியரசுத் தலைவர் மத்திய அரசுக்கான தலைவர் அல்ல. குடியரசுத் தலைவர் இந்த நாட்டினுடைய 120 கோடிக்கும் மேற்பட்ட எல்லா மக்களுக்குமான தலைவர். அவர் தமிழ்நாட்டில் 80% மேற்பட்ட மாணவர்கள் தமிழில் தாய்மொழியில் கல்வி கற்கக்கூடியவர்கள், சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு வெளியே இருக்கக்கூடியவர்கள். சிபிஎஸ்இ பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களை மையப்படுத்தி அவர்களுடைய பாடத்திட்டத்தில் உருவாக்கப்பட்ட நீட் தேர்வு என்பது நம்முடைய பெரும்பான்மையான மக்களினுடைய கற்கும் ஆர்வத்திற்கும் மருத்துவராகும் ஆசைக்கும் எதிரானது. இதை நம்முடைய குடியரசுத் தலைவரிடம் முறையிடுவதற்கு குடிமக்களாகிய நமக்கு அரசியல் சட்டம் வழங்கியுள்ள உரிமையின் அடிப்படையில் தான் நாம் இப்போது முறையீடு செய்கிறோம். இப்போ இது 1/2/2017 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிக்கு நீட்லேருந்து விலக்கு கேட்டு ஏகமனதாக பாஸ் ஆச்சு சார். அதுக்கு மத்திய அரசு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை வாங்கி தரவில்லை. ஆனால் அதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னால் 23/1/2017 ஜல்லிக்கட்டிற்காக இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதை விடுவித்த அந்த ஜல்லிக்கட்டில் கலந்துக்கிறதுக்கான அந்த சட்டத்துக்கு அனுமதி கிடைச்சிருக்கு, உடனே கிடைச்சிருக்கு. 2015 நிலத்தை எடுத்து இப்போ நிலஎடுப்பு சட்டம் ஒன்று போட்டாங்க, 2013 போட்டாங்க, இவர்கள் திருத்தம் கொண்டு வந்தாங்க மோடி சர்க்கார். அதில் 2015 தமிழ்நாடு சர்க்கார் அது ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்கு, அது வந்து மத்திய சட்டம் தான். இதே மாதிரியே அந்த கன்கரண்ட் லிஸ்ட் அது புதுப்பட்டியல், அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா நிலத்தை எடுத்து அதை தருவதற்கு யார் முதலாளிகள்லாம் யார் கேட்டாலும் இன்னைக்கு கதிராமங்கலம் அல்லது நெடுவாசல் அந்த விவசாயிகளுடைய நிலத்தை எடுத்து முதலாளிகளிடம் தருவதற்கான அந்த சட்டம் இருக்கு பாருங்க, அந்த சட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்துரு 2005 எந்த விசாரணையும் இல்லாமல் தரலாம் என்று அந்த சட்டம் போட்டிருக்காங்க. டஸ்ட்பின் மட்டும்தான் கேட்கலாம் அப்படின்ட்டு
அதுக்கு யாருக்கும் சைலண்டா தெரியாம அந்த ஒரு சட்டம் வந்திருக்கு. அப்படி ஒப்புதல் தரும்போது ஏன் நீட் விளக்குக்கு சட்டம் ஒப்புதல் தர மாட்டாங்க? நீட் கோச்சிங் கிளாஸ்ல சேர்ந்த 50 மாணவர்கள் தற்கொலை செய்து மடிந்திருப்பதாக ஊடகங்களில் செய்தி வெளியாகியிருக்கிறது. ஆகவே இது நீட் என்பது தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை அல்ல. குஜராத் மாநிலத்தில் பொதுப்பட்டியலுக்கான அனைத்து இடங்களும், அது பெரும்பான்மை இடங்கள், அங்க பொதுப்பட்டியலுக்கு உரிய மதிப்பெண்ணை பெற்ற ஓபிசி எஸ்சிஎஸ்டி மாணவர்கள் அவரவர்களுடைய சாதி கோட்டாவில் ஃபில்லப் பண்ணிட்டு பொதுப்பட்டியலுக்கான 50% இடங்கள் அனைத்தும், அல்லது பெரும்பான்மையாக 8 சீட்டை தவிர மற்ற அனைத்து சீட்டுகளும் உயர் வகுப்பை சேர்ந்தவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக ஊடகங்களில் செய்தி வெளியாகியிருக்கிறது. அதனால இது வந்து மாநில தமிழ் மாநிலத்தினுடைய பிரச்சனை அல்ல, இது நாடு தழுவிய ஒரு பிரச்சனை. ஒற்றை தேர்வு முறை என்பது இந்த நாட்டினுடைய பன்முகத்தன்மைக்கும் ஜனநாயகத்தன்மைக்கும் கூட்டாட்சி தத்துவத்துக்கும் எதிரானது என்பதைத்தான் நம்முடைய பேராசிரியர் அனில் சுடலபால் அவர்கள் இந்த துவக்குறையில் பேசினாரு. நீங்க அவரை நோக்கியும் கூட இந்த கேள்வியை கேட்பது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரே ஒரு செகண்ட், தமிழ்நாட்டில் ரெண்டு விஷயத்துல தமிழ்நாடு மட்டும் வெற்றி பெற்றிருக்குன்னு சொன்னேன். ஒண்ணு ஜல்லிக்கட்டு, ரெண்டு இன்னொரு சட்டம், இந்த நிலத்தை எடுக்கிற சட்டத்துக்கு அதே மாதிரி ஒப்புதல் வாங்கியிருக்காங்க. இது சம்பந்தமான உரையாடல் தொடர்ந்து நிகழ்ந்துட்டே இருக்குது. இதை பற்றின பரவலான ஒரு உரையாடலுக்கு கொண்டு பண்ணுறதுக்காக தான் இதை வந்து ஆரம்பித்தோம். இது உடனே பண்ணுறது கிடையாது. ஏன்னா அனிதா மரணத்தை ஒட்டி நீட் சம்பந்தமான பல்வேறு போராட்டங்கள் இங்கு நடந்தது. அது வந்து அடுத்தடுத்துக்குமான நிறைய விஷயங்களும் நடந்தது. ஆனால் இது வந்து பொதுத்தளத்தில் தொடர்ந்து இந்த விவாதத்தை கொண்டு போகணும், இதை உரையாடணும். ஏன்னா இது வந்து ஒரு பெரும் சமூகத்துக்கான ஒரு, ஏன்னா ஒரு இந்த சமூக நீதியற்ற ஒரு சமூகத்தில் வந்து கல்வி வந்து ரொம்ப அவசியமானது, முக்கியமானது. இந்த கல்வியை வந்து கிடைக்கலன்னு ஒரு குழந்தை சாவறது வந்து மிகப்பெரிய ஒரு அவலம்னு நான் நினைக்கிறேன். இது மற்ற குழந்தைகளையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற இடத்துல நம்ம தொடர்ந்து இதை பேசணும் வேண்டியது நம்முடைய அவசியம், தேவையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து மத்திய அரசினுடைய சட்டம் அல்ல, அது ஒரு பொதுப்பட்டியலில் மாநில அரசுக்கும் உரிமை உள்ள ஒரு சட்டமாகத்தான் கல்வித்துறை இருக்கிறது. எனவே தமிழக மாணவர்களுக்கு உரிமை வேண்டும் என்பதற்காக தமிழக மக்களினுடைய வரிமுனத்தில் கட்டப்பட்ட கல்லூரிகளாக இருப்பதனால் தமிழக மாணவர்களுக்கு உரிமை வேண்டும் என்பதற்காக அதற்கான சட்டத்தினை தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அந்த ஒருமித்த கருத்தோடு நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டத்தினை குடியரசுத் தலைவர்களுடைய ஒப்புதல் வழங்க வேண்டும் என்று கேட்டதற்கு உரிமை. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு என்பது வேறு வகை, தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டும் என்று கேட்பதற்கு உரிமை இருக்குது. ஏன்னா இது பொதுப்பட்டியலில் உள்ளது. காமராஜர் ஆட்சி காலத்தில் மதிய சத்துணவு திட்டத்தை அரசாங்க திட்டமாக 57 அறிவித்தார். தேசிய பிளானிங் கமிஷன் எதிர்த்தது. ஆனால் 2004 அரிய மதிய திட்டக்குழு அகில இந்திய திட்டமாக அறிவிச்சிருக்கு. அதனால் அவங்க தப்பு செய்ததே 50-30 வருஷத்துக்கு அப்புறம் தான் கொடுத்தாங்க. அது மாதிரி நீட்டை நாங்கள் கொண்டு வந்து வெற்றி பெற்றால் மற்ற மாநிலமும் பின்பற்றுவாங்க என்பதற்கு ஏற்கனவே ஒரு முன்னுதாரணம் இருக்கிறது. இது ஒரு அகில இந்திய பிரச்சனை என்பதை அகில இந்திய அளவில் கல்வி உரிமைக்கான கூட்டமைப்பினுடைய தலைமை குழு உறுப்பினர் முனைவர் அனில் சடகோபால் அவர்கள் இங்கே இந்த பிரச்சனையை பேசுகிறது சரியாக இருக்கும். தயவு செஞ்சு அவரை நோக்கி இந்த கேள்வியை எழுப்புங்க. ஃப்ரெண்ட்ஸ், I understand it. You are very anxious to know whether it is an all India issue or not, or is it only restricted to Tamil Nadu. First, I am Anil Sadgopal, representing All India Forum for Right to Education. It's Professor G. Haragopal from Telangana, representing same organization, All India Forum for Right to Education. I come from Madhya Pradesh, and All India Forum extends full support to the struggle of Tamil Nadu people to be liberated from the very idea of NEET and to restore the earlier functioning of Tamil Nadu State Board being the very basis of entrance into medical courses. This is point number one. Second, why is it an All India issue? It is All India issue because NEET is based upon an idea which is against the concept of social justice in India, against Article 16 and the provision of social justice. If NEET is extended to the whole country, then the students belonging to 85% of India's population who represent scheduled caste, scheduled tribe, OBCs and Muslims will be denied entry into medical courses. This is point number one. It's an all India issue. It's also all India issue because all India standardized centralized test, I repeat, all India centralized and standardized test is an agenda of WTO and World Bank.
is the agenda of the global capital to open a new market of testing in India. Therefore, the government has decided to create a new agency called National Testing Agency, NTA, only 3 days ago. And this agency is now going to be like a franchising agency for corporate investment in testing services. It will be franchising. It wants only a single test all over the country, because that makes it easier for it to deal with franchising. If there are various kind of testing mechanisms which are state-based in different states of India, they cannot control it. In order to control, it requires centralization, it requires standardization. And both ideas of centralization and standardization are against the very concept of basic structure of constitution, which is federal polity. The role of the state is being denied by any All India standardized centralized examination, whether in medicine or engineering or management or law, wherever you look at it, or teacher education. It is a false idea in a country like ours, which is so diverse and so unequal. Unequal and diverse at the same time. Diversity is our strength and inequality is our weakness. In such a country, any concept of an All India standardized centralized test is an anti-national idea, anti-people idea, anti-social idea, anti-education idea. Please subscribe to In and Out Cinema. In and Out Cinema ku subscribe pannunga. In and Out Cinema va subscribe pannunga. In and Out Cinema ku subscribe pannunga. In and Out Cinema ku padivu pannunga. Damn it, piracy olikirathu evlo mukkiyamaana vishayamo adavida romba mukkiyamaana vishayam. In and Out Cinema subscribe pandrathu. Vera valiyila solli da avanum.